ஹாய் நண்பா, இன்றைக்கி சாம் லேப்டாக்கில் என்ன ஒரு வீடியோ பார்க்குறோன்னா, நம்மளுடைய பென்ட்ரைவில் வந்து ஓஎஸை வந்து எப்படி பூட் பண்ணலாம். அதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. அந்த ரெண்டு மெத்தடு வந்து கரெக்ட் மெத்தடு. நீங்கள் வேறு மெத்தடை யூஸ் பண்ணுறதோட இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாகணும் போலாம். இதில் சொல்லிக்கிற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபஸ். ரூஃபஸ் வந்து நான் வந்து டெவலப் பண்ண லிங்க்கை ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டெவலப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட வந்து இப்போ அது ரன் பண்ணலாம். ரன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெமரி கார்டோ இல்லை பென்ட்ரைவோ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ரெக்கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். அதுவும் 8 GBக்கு மேலே வச்சுக்கோங்க, ஏன்னா அதான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நான் வந்து இப்போ 16 GBக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ செலக்ட் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த செலக்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ISO ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் வந்து அஃபிஷியல் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் பேஜ் தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரி ஓகே, நம்ம அந்த டெவலப் பண்ணி வச்சுக்கிற அந்த ISO ஃபைலை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கி இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீங்கள் நோட் பண்ணணும், முக்கியம் வந்து இதுதான் சொல்லலாம். அதாவது பார்ட்டிசன் ஸ்கீம்னு இருக்கும், இங்கே வந்து GPT அண்ட் MBR அப்படின்னு ரெண்டு ஃபார்மேட் இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்மேட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டிஸ்கோட ஃபார்மேட் தான் இங்கே வந்து இங்கே குறிக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்க் ஃபார்மேட் தெரியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் மை கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் மேனேஜ் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வேண்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். இந்த விண்டோஸில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் இன்னொரு விண்டோ வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டிஸ்கோடைய இது வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது டிஸ்க் 0னுக்கும். அது மேலே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ண வேண்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அந்த ஆர்டிஸ்கோடைய டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் மூணாவதாக வால்யூம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசன் சொல்லி ஸ்டைல்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த GPT ஃபார்மேட்டு. ஸோ நான் அதனால் வந்து GPT வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே MBR ஃபார்மேட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் MBR வந்து யூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு வந்து GPT கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான் நண்பா. இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். நான் ஏன் இந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து நீங்கள் ஃபார்மேட்டை வந்து மாற்றி கொடுக்கறதுனால உங்களுக்கு சரியாக வந்து பூட் ஆகாது. ஸோ அதனால் கடை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் பென்ட்ரைவில் வந்து பேக்கப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆகி விட்ருவோம் இதில் இருக்கிறதுலாம். சரி ஓகே, நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் தான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இது பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, இதுக்கு வந்து விண்ட்ரார் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்களோட லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில். நான் வந்து அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்கள் மெமரி கார்டோ இல்லை பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் கொடுத்துங்க. ஃபார்மேட் கொடுக்கும்போது ஃபைலோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா NTFS அந்த ஃபார்மேட்டில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பூட் லோடர் வந்து கரெக்டாக எடுத்துக்கும். மற்றபடி இந்த F8 32 எல்லாம் கொடுத்தா உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகாது, எடுக்கவே எடுக்காது. சரி ஓகே, நம்ம வந்து NTFS-ல வந்து ஃபார்மேட் பண்ணிட்டோம். ஃபார்மேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய உங்களுடைய ISO ஃபைல் அதாவது ஓஎஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பன் வித்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட்ராரோடைய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா காமிக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அது நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா விண்ட்ராரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓஎஸோடைய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு. இங்கே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே பேக் வந்துட்டு உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் சைடில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியுங்க. ஸோ நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம விண்ட்ரார் மூலிமா ஓப்பன் பண்ண அந்த ஓஎஸை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கணும். ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம பென்ட்ரைவுக்கு வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணோம். நான் விண்டோஸில் காமிக்கிறதுக்குள்ள நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி காப்பி ஆகும். இப்படி காப்பி ஆகி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை வந்து காப்பி ஆகும். அப்படி காப்பி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்லியே தீரணும். அதாவது வந்து இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா MBR ஆர்டிஸ்க்கு கூடிய ஃபார்மேட் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ்க்கு மட்டும்தான் கடை செட் ஆகும் பூட் ஆகும். மற்றபடி இந்த GPT-க்கு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து GPT இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணாதீங்க.
ஓகே நண்பா, இப்போ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கூட பெல் ஐக்கான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ பேசிக்கலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷாம் அப்டேக் பை ஷாம்.